வணக்கம் நேயர்களே. நேற்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் மிகவும் வீராவேசமாக பேசியது மட்டுமல்ல, இங்கே பாரதிய ஜனதா கட்சியை அது தனித்து பெறக்கூடிய அந்த, அதாவது அவர் சொல்கிறார் தான், தாமரை சின்னத்தில் அவர்கள் நிற்கிறார்கள் இல்லையா, அவர்கள் தனித்து நிற்கக்கூடிய, அவர்களது கட்சி தனித்து நிற்கக்கூடிய இடங்களில் பெரும் வாக்கு சதவீதம் எங்கள் வாக்கு சதவீதத்தை விட அதிகமாக பெற்றுவிட்டால் நான் கட்சியவே கலைத்து விடுவேன் என்று மிக ஆக்ரோஷமாக பேட்டியளித்தார். காரணம் ஒன்று, அது தன்னம்பிக்கை, அவர்களது தன்னம்பிக்கை, அது எந்தளவுக்கு வரும் என்பதை 4ஆம் தேதி உணர்த்தும். அந்த தன்னம்பிக்கை மட்டுமல்ல அந்த கோபத்தின் வெளிப்பாடு என்ன, குறிப்பாகனா சின்னத்தை பெறுவதில். ஏன்னா அவர்கள் வந்து கரும்பு விவசாய சின்னம் பல வருடங்களாக பிரபலப்படுத்தி ஒரு இதாக வச்சிட்ருக்காங்க. அப்பாறு பிரபலப்படுத்தப்பட்ட சின்னத்தை ஒரு சிறு தவறு செய்து விட்டார்கள். அதனால் அதுக்காக இது பண்ண வேண்டியதில்லை, ஆனால் திட்டமிட்டே முடக்கி வேறு ஒருவருக்கு ஒரு சிறிய புதிய கட்சி அமைப்பிற்கு கொடுத்து விட்டு இவர்களை திராட்டில், அதாவது தவிக்க விட்டு விட்டனர். அந்த கோபம், அதாவது பிஜேபி கேட்கலாம், நாங்களாக செஞ்சோம் அது எலெக்ஷனு, அதெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். என்ன, நிச்சயமாக அந்த செயல்களின் பின்னணியில் பிஜேபியின் கைங்கரியம் இருந்தது என்பதுதான் நடுநிலையாக பார்க்கும் யாருக்கும் தெரியும். அதிலும் இவர் சீமான் நம்புவது குறிப்பாக அண்ணாமலை தான் இதன் சூத்திரதாரி, அவர்தான் நமது சின்னத்தை முடக்குவதற்கு காரணம் என்று இன்றல்ல, அவர் முதலேயே கடுமையாக வெளிப்படையாக அண்ணாமலை மீது குற்றம் சாட்டி பேசினார். இருக்கலாம் வாஸ்தவந்தான், ஏன்னா நிச்சயம் இப்போ பொதுவாக பார்க்குற நமக்கும் தெரியுது, ஏன்னா நிச்சயம் அந்த சின்னம் விஷயத்தில் பிஜேபியினுடைய கைங்கரியம் இருக்கிறதுன்னு நமக்கும் தெரியும். ஏன்னா நடுநிலையாக பார்க்குற யாருக்கும் எதுவும் தெரியும். உடனே நாம் தமிழர் சப்போர்ட்டான்னு கேட்குறாதீங்க, அவங்க கம்மியாக தான் ஓட்டு வாங்குவாங்கன்னா அவங்க திட்டுவாங்க, நீங்கள் உங்கள் கூட்டுறத வச்சோன்னா நீங்கள் வந்து திட்டுவீங்க. இதுதான் இந்த அரசியலில் என்ன கோமாளிகளாகவும் அடிமைகளாகவும் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர்களுடைய மனநிலை. நிச்சயம் சீமானின் அந்த குற்றச்சாட்டில் நிச்சயம் ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் நேற்று மீண்டும் கொந்தளித்து விட்டார். சரி, கொந்தளித்தாரே அதில் ஜெயிக்க வேணும் இல்லையா, ஒரு கோபத்தில் சொன்னாப்புல இனி எண்ணி போடுறதுக்கு 10 நாள் தான் இருக்குது. ஏன்னா எந்த அடிப்படையில் அவர் அவ்வளவு ஆணித்தரமாக கூறியிருக்க முடியும் என்றால், அவர் நம்புவது என்னென்னா, அவர் ஒவ்வொரு அவருடைய 40 39 வேட்பாளர்களும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே நின்னாங்களோ அவங்க ஒரு ரிப்போர்ட் ப்ராக்ரஸ் கொடுத்துருப்பாங்க, நிச்சயம் இந்த சதவீதம் குறைய மாட்டோம், இந்த சதவீதம் வரைக்கும் நாம் வாங்குவோம்னு அனைத்து தொகுதியிலேருந்தும் அவருக்கு ரிப்போர்ட்டு கேண்டேட்டும் கொடுத்துருக்கலாம், இல்லை அங்கே முக்கிய ஆட்களை அவர் அனுப்பி சிலர் மூலம், ஏன்னா அந்த பத்திரிகையாளர்கள் லாபியிலையும் குறிப்பாக நாடார் லாபி, நாடாரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சீமானுக்கு பெரும் துணையாக நிற்கின்றனர். காரணம் அவர்களுக்கெல்லாம் ஒரு நாடார் ஒருவர் முதல்வராகிவிட மாட்டாரா என்ற இயக்கம் மனதை பிடித்து வாட்டுகிறது. அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா முக்குளத்தோர் லாபி அதிகாரத்தை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பிறகு நடுவில் கவுண்டர் லாபி அதிகாரத்தை பிடிச்சி ஆட்டுச்சு, பிறகு நாடாருக்கு மட்டும் ஆசைப்படாதான் ஆசை, அந்த ஆசையின் வெளிப்பாடாக பத்திரிகை துறையில் பெயர் சொல்ல விரும்பலை, சொன்னால் அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கு, இல்லை இல்லம்பாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், பத்திரிகை துறையில் அந்த சமூகம் சார்ந்த ஒரு லாபி, லாபியும் சரி மீடியாக்களும் சரி, ஏன்னா அந்த மீடியாக்கள் தெரியும், அந்த சமூக மீடியாக்கள் நிறைய இதில் இருக்குது, என்ன கலைஞர் குடும்ப மீடியாக்கள் அதிகம்னா அதுக்கடுத்து அதிகம், அந்த அளவு வந்து ரொம்ப அதிகமாக வச்சிருக்கிற மீடியாக்கள் அந்த சமூகம் தான். அவர்களும் மனதிற்குள் சீமானை வரிந்து கட்டி கொண்டு என்றாவது நாடார் ஒருவர் முதல்வர் ஆகிவிட மாட்டாரா என்ற இயக்கமும் அதற்குரிய வேகத்திலும் அவர்கள் செயல்படுகின்றனர். வந்தால் சந்தோஷந்தான், நம்ம ஒன்றும் கவலைப்பட போகிறதில்லை, என்ன நமக்கு என்ன, யாராக இருந்தாலும் ஓட்டை வாங்கி தானே வர முடியும், குறுக்கு வழியில் வந்துட முடியாது சொல்கிறேன். ஏன்னா லாபிகள் எப்படி எப்படிலாம் செயல்படுறதுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன்னா,
அவர்கள் ஒருவேளை அந்த பத்திரிகை துறையில் இருக்கிறவர்கள், ஏன்னா எனக்கே சில நண்பர்கள் இருந்தார்கள், ஏன்னா இருந்தார்கள்னா இப்பயும் தான், என்ன அந்த நண்பர்கள் பேச்சு வாக்கில் நம்மகிட்டே சொல்கிறாங்க, சவாலாகவே சொல்கிறார்கள், நிச்சயம் சீமான் 15%, 14 குறைய மாட்டார், 15% வாக்கை அவர் நிச்சயம் இந்த முறை பெறுவார். உங்களது ஆய்வு தோற்றுத்தான் போகும். நாம் இப்போ பேச வேணாம், இதை பற்றி 4ஆம் தேதிக்கு பிறகு பேசிக்கலான்னு நான் அதோட பேச்சை முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அது அவருடைய ஆய்வு, ஏன்னா அவர் பத்திரிகை துறையில் நீண்ட காலமாக பணிபுரியக்கூடிய நண்பர், அவருக்கு பல சோர்சஸ் பல இதில் அவர் சொல்கிறாரு 14 குறையாது, 15 வரைக்கும் போவாருங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் எனது ஆய்வுகள் அப்படி காட்டலை, ஏன்னா அதனால் என்னால் அதை நம்ப முடியலை. ஆனாலும் அவர்கள் நம்புகிறாரல்லவா, என்கிட்டயே அவங்க சொல்கிறாங்கன்னா அவர்கள் சீமானுக்கும் அது பாஸ் செய்யாமல் இருந்திருப்பாங்களா? ஆக பலதரப்பட்ட சோர்ஸ்களில் மூலம் தெரிந்து நிச்சயம் நாம் தமிழருடைய, ஏன்னா இந்த பதிவுகளில் வர்றாங்க இல்லையா கமெண்டில், நாம் தமிழர் கட்சிக்காரங்க அவங்களுடைய வெளிப்பாடும் அதுவாக தான் இருக்குது. அதாவது நிச்சயமாக பிஜேபியை நாங்கள் தாண்டி வாங்குவோம், 13% 15% வாங்குவோம் என்று ஒவ்வொரு தொண்டரின் மனதிலும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அது, நம்பிக்கை பொய்யானதா தவறானதா நல்ல சரியானதா என்பது 4ஆம் தேதி தான் அவர்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். ஏன்னா ஆனால் அந்த அதீத நம்பிக்கையின் இது தொண்டர்கிட்டே அப்படி இருக்குன்னா தலைவர்கிட்ட அதிகமாக தானே இருக்கும். அப்போ அதன் வெளிப்பாடு தான் அவர் தைரியமாக சவால் விட்டு, நீங்கள் என்ன உங்களை விட என்னை விட நீங்கள் அதிகம் வாங்கிட்டால் நான் கட்சியை கழிச்சிட்றேங்கிற மாதிரி சவாலை விட்டுட்டார். இதே இது நேற்று அந்த விட்ட பிறகு நம்மகிட்ட சிலர், அவங்க நாம் தமிழராக இருக்கலாம் இல்லைன்னா பிஜேபியாக கூட இருக்கலாம், அந்த வாசகர்கள் கேட்டார்கள், இப்படி சவால் விட்டுருக்காரே, இதை பற்றிய உங்கள் கருத்து என்னென்ன? ஏற்கனவே நம்ம இப்போ ஒவ்வொரு கட்சியாக பார்த்துட்டு வர்றோம், அதில் நாம் தமிழர் பார்க்க வேண்டியது நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஒரு இதில் இதை பற்றி என்ன கருத்துங்கிறப்ப அப்போ அதையும் சேர்த்தே சொல்லிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எனது ஆய்வுகளை பொறுத்தளவில் நாம் தமிழர் என்பது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நல்ல இன்க்ரீஸ், அவங்க 7 தானே கடைசி வாங்கியிருந்தாங்க, 7லேருந்து மடமடன்னு இன்க்ரீஸ் ஆகி 8, 9, 10, 12 சில தொகுதிகள் 15 இந்த மாதிரியெல்லாம் தொடர்ந்து கிர்ரன்னு மேலே வந்தாங்க. குறிப்பாக அதிமுக திமுக இரண்டு கட்சிகள் இலக்கும் 2021 பிறகு இலக்கக்கூடிய வாக்குகளில் பெரும்பகுதியை நாம் தமிழர் பெற்றது. ஒரு சில ஒரு சுமாரான வாக்கைத்தான் பாஜக பெற்றது. ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 1.5 வருஷம் முன்னாடி ரெண்டு பேருமே ஈக்குவலாக வாங்கினாங்க. அதுக்கடுத்து ஒரு தொய்வு ஏற்பட்டது, யாருக்குன்னா பாஜகவுக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டது. அதாவது சரியாக சொல்லணும்னா ஒரு 10 மாதம் எலெக்ஷனுக்கு 10 மாதம் முன்னாடி நாம் தமிழர் அதே ஸ்பீடில் வாங்கினாங்க. அந்த இது அதிமுக திமுக இழக்கக்கூடிய வாக்கை நாம் தமிழர் அதே ஸ்பீடில் வாங்கினாங்க. ஆனால் பாஜக அந்த வாக்கை பெறுவதில் தொய்வு கண்டது ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி. அதற்குரிய காரணங்கள்னால் அது ரொம்ப பேசணும் வேணாம், ஆனால் தொய்வு கண்டது, ஆய்வில் கிடைத்தது அது. பிறகு எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி இருந்து நாம் தமிழரும் அவ்வாறு அந்த, அதாவது நாம் தமிழருடைய வாக்குகள் பெரும்பாலும் சிதறலை, அவங்கக்கிட்ட தான் அப்படியே தான் இருந்தது. ஆனால் அவர்கள் திமுக அதிமுக கிட்டேருந்து 21 பிறகு வாங்கினாங்க இல்லையா, ஒவ்வொரு ரவுண்ட் சர்வேலையும் வரும் எத்தனை பர்சன்ட் வாங்குறாங்கன்னு, அது அப்படியே ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ அந்த குறைஞ்ச வாக்கு எங்கே போயிடுச்சு? ஒன்று அதே கட்சிக்கே திரும்ப ரிட்டைன் ஆகிருக்கலாம், இல்லை இந்த தேமுதுக கொஞ்சம் எந்திரிச்சது நவம்பர் டிசம்பரில், அதுக்கும் கொஞ்சம் போச்சு அந்த ஃப்ளோ, அது கரெக்டாக அது அதுக்கு வரைக்கும் அந்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் தேமுதுக பிற கட்சியிலிருந்து சிங்கிள் ஈவன் சிங்கிள் ஓட்டை கூட அவங்களால் வாங்க முடியல. ஆனால் சர்வே வந்து நவம்பர்லேருந்து அவர்களும் பிற கட்சி ஓட்டை, அதுவும் அவரது மரணத்துக்கு பிறகு கணிசமாகவே பிற கட்சி ஓட்டை அவர்கள் பெறுவதாகத்தான் சர்வே வந்தது. அப்போ அர்த்தம் என்னென்னா, அதை அந்த ஓட்டுகள் தேமுதிக வாங்கியிருக்கவில்லை என்றால் அந்த ஓட்டுகள் சீமானை நோக்கி செல்லக்கூடிய ஓட்டுகள், சீமானுக்கு வாக்களித்த ஓட்டு அல்லது திமுக அதிமுக இழந்து அது சீமானை நோக்கி போக வேண்டியதில் ஒரு பகுதியை தேமுதிக பறித்து கொண்டது. அது சுமார் 2% வரை இருக்கும் என்று நினைக்கிறேன். இவ்வாறு அந்த கடைசி ஜனவரி பிப்ரவரியில் அந்த காட்சிகள் இருந்தது. ஆக மொத்தம் இதையெல்லாம் நம்ம ஒரு ஆவர, ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும், திமுகவோ அதிமுகவோ 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் பார்த்தோம் இல்லையா, ஒரு தொகுதி என்ன காட்டுச்சோ அந்த கிராஃபை ஒட்டியே தான் அந்த 3 ரவுண்டு 4 ரவுண்டு வந்தது, பெரிய டிஃபராக போயிடல, அந்த 1% 2% தான் அந்த டிஃபர். அப்போ ஒரு
வெவ்வேறு கட்டங்களில் வெவ்வேறு மனிதர்களை போய் பார்த்து எடுக்கிறோம். அந்த ஒரே ஒரு உதாரணமாக திமுகவுக்கு 41 வந்தால் அந்த 4 தடவையும் எடுத்தது 40, 39 இல்லை 42 அப்படியே அதை ஒட்டியே வருது. அப்போ ஏறக்குறைய அந்த ஆய்வு 100% நமக்கு என்னமோ சரியான, ஏன்னா வெவ்வேறு கட்டம் வெவ்வேறு நபர்களிடம் எடுக்கப்பட்டது வந்தது. ஆனால் நான் இந்த அதே மாதிரி தான் அண்ணாதிமுகவுக்கு இன்னும் வேற ஒரு மாற்றம், பிரிந்த நிலையில் ரொம்ப பலவீனம், அப்புறம் கிரன்னு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டாங்க. அது வேற, அதுவும் காமிச்சது ஆய்வுகளில். ஆனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை நாம் தமிழரை பற்றி. ஏன்னா எதையும் வெளிப்படையாக தான் நான் சொல்லிடுறேன்னா, ஏன்னா திமுகவையும் அண்ணாதிமுக எல்லா கட்சியும் மிகச்சரியாகவே கணித்தேன். ஆனால் நாம் தமிழர் எப்படின்னா 12-15 காமிக்கிற தொகுதி, அடுத்து ஒரு 6 கழித்து பார்க்குறப்ப 7-8 சரிபாதி தான் காமிச்சது. இது மாதிரி ஒரு தொகுதி 2 தொகுதியில் நிறைய தொகுதிகள், ஏன்னா மாறி மாறி அந்த கிராஃப் வந்து மற்ற தொகுதினா 1-2 தான் வித்தியாசம். இது ஒன்றும் ரொம்ப ஏறுறது இல்லைன்னா தலைகளாக காமிக்கிறது, இப்படியெல்லாம் காமிச்சது. ஏன்னா அதுக்கு உதாரணம் கிருஷ்ணகிரியே கடைசி ரவுண்டில் ரொம்ப அஞ்சறையோ நம்ம தான் காமிச்சது. பழைய ரெக்கார்டை பார்த்தா அவங்க அங்கே அவ்வளோதான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் நான் அதனால் 5-8 கொடுத்துருக்கேன் பாசிபிலிட்டி. இப்போ என்னென்னா அங்கே அவர்கள் உதாரணமாக கிருஷ்ணகிரியை 2 வருவோம் என்று நம்புகிறார்கள். அதற்கு காரணம் 3 கட்சியின் வேட்பாளர்களும் பிற சமூக வேட்பாளர். கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தில் வன்னியர்கள் பெரிய வாக்கு வங்கி. இவர்கள் வன்னியர் இனத்தில் உள்ள பெண் மட்டுமல்ல, வீரப்பனின் மகள் என்ற அடிப்படையிலும் இறக்கியிருக்கார்கள். அப்போ அந்த ஒரு கிரேஸ், அந்த இண்டிவிஜுவல் பெர்சனாலிட்டி, அந்த வாக்குகளை பெற்று நாம் தமிழர் 2 வந்துவிடும் என்று நம்புகிறார்கள். எனக்கு என்னவோ அதில், ஏன்னா அதுக்கு பிறகு அந்த கேண்டிடேட் தீவிரமாக நான் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பிறகு தான் போகிறேன், அப்போ எனக்கு கிடைக்கல. ஆனால் பிறகு பிரச்சாரம் ரொம்ப தீவிரமான சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஏற்பட்டிருந்தால் என்ன, நம்ம கணித்ததை விட ஒரு 2-3% கூடுமோ இல்லையா? ஒரேடியாகலாம் அப்படி, ஏன்னா காரணம் ஒரு சமூகம் தானே வாக்களிக்க போகிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் பெரும்பாலும் எல்லா தொகுதிகளிலும் 100 ஒரு தொகுதியில் வாங்கினா 75% பட்டியல் சமூகம் மட்டுமே வாக்களித்தனர். அப்போ அந்த மாதிரியான வாக்கு கிருஷ்ணகிரியில் கொஞ்சம் சிலிப்பு தான் ஆகும். ஏன்னா இவங்க வன்னியர்கள் ஒரு சைஸாக வர்றாங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக பட்டியல் சமூகம் சைஸாக எஸ் ஆகும். இந்த இதுவும் நடக்கும். இதெல்லாம் வந்து மிக நுண்ணிய உணர்வுகள் வாக்காளர்களிடம் உள்ளன. ஏன்னா சொல்லுவாங்க நாம் தம்பிகள்ட்டெல்லாம் அப்படி உணர்வு இல்லைன்னு. அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இருக்க போய் தானே பத்திரிகை துறையில் இருக்கிற நாடார்களே ஏன்னா வரிந்து கட்டி கொண்டு சீமான் வரணும்னு வேலை பார்க்குறாங்க. உணர்வு இல்லாமல் சும்மா வருமா? அதுக்கு அதை தப்புன்னு நான் தான் முதலில் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே அதை நோக்கி இயங்க, எல்லா சமூகம் இயங்குது. பிறகு நாடார் மட்டும் இயங்குறத தப்புன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்? இயங்குகிறார்கள். வெற்றி பெறுவதும் வெற்றி பெற முடியாமல் போவதும் அவரவர் திறனும் யோகமும் நேரகாலம் இவையெல்லாம் என்ன தீர்மானிக்க இவை எல்லாத்தையும். ஆகா உண்மையிலேயே வந்து நாம் தன்னுடைய வாக்கை அந்த கணிப்பதில் எனக்கு ஒரு பெரிய சிரமம் இருந்தது. அது என்ன, நான் என்றைக்கு எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை, அதில் மட்டும் ஒரு சிரமம் இருந்தது. இருந்தாலும் எனது முழு திறனையுமே உபயோகித்து அந்த எடுத்த 3-4 ரவுண்டையும் மிக்ஸ் பண்ணி கடைசி ரவுண்டு எனக்கு என்ன காட்டுச்சோ அதையும் பார்த்து எல்லாம் பண்ணி தான் ஓரளவு ட்ராஃப்ட் பண்ணியிருக்கேன். ட்ராஃப்ட் பண்ணி தான் ரிசல்ட் அன்றைக்கி ஏப்ரல் 15 அன்றைக்கி நாம் தமிழ் இருக்கும் 39 தொகுதிக்கு என்ன ரேஞ்சுன்னு கொடுத்துட்டேன். அதில் எனக்கு கொடுத்ததில் டோட்டலில் வந்து நான் கொடுத்துருக்கிறது 6-9% வாக்குகளை வாங்கும் வாய்ப்புன்னு கொடுத்துருக்கேன். பிஜேபிக்கு என்ன இப்போ சொல்லியிருக்கேன், ஏறக்குறைய அது நிற்கும் இடங்களை பொறுத்தளவில் 9-13% வாக்கை வாங்குவதற்கு வாய்ப்புண்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி இவர்களுக்கு வாய்ப்பாக நான் கொடுக்கறது வந்து 6-9 தான். ஆக நாம் தமிழருக்கு மேக்சிமம் லிமிட்டேஜ் நான் கொடுத்துருக்கிறது 9. ஆனால் பாஜகவுக்கு மினிமம் லிமிட்டேஷனே 9. ஒருவேளை அவர்கள் மினிமத்தில் நின்று போனால் இவர்கள் நம்புவது போல நான் கொடுத்த அந்த மேக்சிமம் லிமிட்டையும் ஜஸ்ட் கடந்தால் சீமான் சொல்லுவது நடக்கும் நிலை ஏற்பட்டுவிடும். அதுதான் அரித்மெட்டிக், அதுதான். ஆனால் எனக்கு என்னவோ மனதில் ஒரு நம்பிக்கை, இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவர் சீமான் கூறியபடி என்ன பாஜக நின்ற இடம் 25 நினைக்கிறேன், அந்த 25 இடங்கள் அடிப்படையில் வைத்து பார்த்தால் கூட அவர்கள் நிச்சயம் நாம் தமிழர் 39 தொகுதியில் அவங்க ஓட்ட கூட்டணும். இவங்களுக்கு அந்த ஓட்டத்தை நான் என்ன கூட்டணி கட்சியை சேர்க்கக்கூடாதும்பாங்க இல்லையா,
ஆக பாஜக தாமரையில் வாங்கும் வாக்குகளை கணக்கிட்டு மட்டும் கணக்கிட்டாலும் நிச்சயம் சீமானை விட சற்று அதிகம்தான் பெற்றிருப்பார் என்று நினைக்கிறேன். ஆனால் அதே சமயம் இன்னொன்னையும் பார்க்கணும், நெக் டு நெக் தான் இருக்காங்க. அதுதானே அவருக்கு 6-9, இவங்களுக்கு 9-13 கொடுக்குறா. இதில் ஏதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான், அரித்மெட்டிக்கில் ஏதாவது இதுதான்னா அந்த அதிசயம். ஒருவேளை அந்த பத்திரிகையாளர்கள் என்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், நாம் தமிழர் 13% மேலே போவாங்க, 15 போவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆனால் என் மனசுக்கு எனது ஆய்வுக்கு அது படவில்லை. ஒருவேளை அதை மீறி அவர்கள் அப்படிலாம் 9 நான் சொல்லியிருக்கேன், 10 வாங்கிட்டா கூட நான் சொன்னதும் அனுசரித்து போகிறதா அத்தனை அர்த்தம். ஆனால் அவர்கள் சொல்லது ஒரு 12-13% வாங்கிட்டா நாம் தமிழர் கட்சி விஷயத்தில் எனது ஆய்வு முழுதாக தோற்றுவிட்டது என்றது தான் அர்த்தம். ஏன்னா நான் என்றைக்கும் வந்து இந்த சில ஆய்வாளர் எப்படி வந்தாலும் அதுக்கு சால்ஜப் கட்டி, நான் அன்றைக்கே சொன்னேன், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் காங்கிரீட்டாக இருப்பேன். அப்படி அதற்கு மேல் ஒரு தவறு வந்தால் தோல்வியை ஒப்புக்கொண்டு வெளியின ஒழிய சால்ஜாப்பு சொல்லி இதனால் வந்தது அதனால் வந்ததுலாம் சொல்ல மாட்டேன். ஓ, நமது ஆய்வில் இந்த விஷயம் தோற்றுவிட்டது என்று தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து என் மனசாட்சி பிரகாரம் படுவது எப்படி இருந்தாலும் பாஜக சற்று கூடுதலாக வாங்கும். ஆனால் அதை மீறி சீமான் கூறுவது போல் அவங்க வந்துட்டா பாஜகவுக்கு அதை விட கேவலம் ஒன்றும் இல்லை, அதுதானே அர்த்தம் ஆயிரும். ஆனால் இது என்ன, இவர்கள் சின்னத்தை முடக்குவதற்கு இப்போ போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சதுக்கு, இவங்க நியாயத்தின் பிரகாரம் பாஜக நடந்திருந்தால் என்றோ நாம் தமிழர் கட்சி அழித்துளிக்கப்பட்டிருக்கும். அப்பையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு யாருக்கோ குடைச்சல் கொடுக்குறாங்க, நமக்கு லாபம்னு திட்டமிட்ட மத்திய பாஜகவின் முட்டாள்தனம்தான் இன்று அவர்களை வந்து பல கோணங்களில் இடிக்கிறது. என்ன இடிக்கிறது, அவர்களுடைய வளர்ச்சியவே சீமானின் வளர்ச்சி தடுக்கிறது. இது அப்பட்டமான உண்மை. அதை அவர்கள் உணர்வதற்கு 5-6 ஆகியிருக்கின்றன. ஏன்னா இவர்கள் வந்து இந்த குறுக்கு வழி, இந்த சின்னம் முடக்கிறது இப்படிலாம் போகாமல் நேர்மையான வழியிலேயே அதை தடுத்திருக்க முடியும். ஏனால் அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய பேச்சுக்கள் அதெல்லாம் திரும்ப திரும்ப பட்டியலிட்டு என்ன பண்ண, அது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அதற்கு எந்த அரசு, மத்திய அரசு, இந்த இதே பாஜக அரசு எடுத்திருக்க வேண்டிய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா அண்ணாதிமுக அரசும் தூங்கி கொண்டிருக்கிறது இருந்தது எதையும் எடுக்காமல். அப்போ அந்த இளைஞர்கள் நம்பிக்கை, ஓ இவர் யாரையும் செய்வார், அந்த நம்பிக்கையுடன் தானே இளைஞர் உள்ளே நுழைஞ்சிட்டான். இத்தனை இப்போ 10-9% வாங்கினாலும் அது என்ன சாதாரண காரியமா, பெரிய வெற்றி தான். அப்போ இத்தனை இளைஞர்கள் நம்பி போகிறான்னா அவர் அந்த ஹீரோ மாதிரி, நான் எதையும் சொல்லுவேன், எவனையும் பார்ப்பேன், பிரதமராக பைத்தியக்காரன் நேற்று கூட பேசுகிறாரு, அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல. ஏன்னா ஆக அதையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஒரு பிம்பத்தை இளைஞர்களிடம் கட்டமைத்து அவர் பால் இருத்திருக்கிறது. நம்மளை மாதிரி அளவுகளுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு. அதுக்காக எல்லா சராசரி இளைஞனுக்கும் அரசியல் விழிப்புணர்வு இருக்கணும்ல, அது வேற மேட்ரு, ஆனால் அதை நம்ம பேசலை. ஏன்னா ஆனால் ஒரு கூட்டத்தை கட்டி ஈர்த்திருக்கிறார். அதற்கு அந்த பேச்சுக்கள் தான் காரணம். அந்த தவறான பேச்சுக்களையெல்லாம் அனுபவித்த மத்திய அரசும் சரி அண்ணாதிமுக அரசும் சரி இப்போ குத்துதே குடையுதுன்னு புலம்பி என்ன பண்ண, உங்கள் ரெண்டு பேருக்கு இப்போ எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு தெரியுதில்ல. இது நீங்கள் நிலைமையை வளர்த்து விட்டீர்கள், பார்க்கலாம். நாம் வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஏன்னா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, வேடிக்கை பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே.